உங்கள் குணத்தை பற்றி தெரிந்து கொள்ள உங்கள் கைரேகையே போதும். கைரேகை ஜோதிடம் பார்க்கும்போது ஆண்களுக்கு வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் ரேகை பார்க்கப்படுவதை நம்மளை பலரும் பார்த்துருப்போம். மனிதர்கள் அனைவருக்குமே உள்ளங்கை ரேகை மாறுபடும். ஆனால் அடர் நிறம் கொண்ட சில அழுத்தமான ரேகைகள், சிறு வேறுபாடுகள் எல்லார்கிட்டையும் கட்டாயமாக இருக்கும். அப்படியான ரேகைகள் ஒன்று தான் இருதய ரேகை. இந்த இருதய ரேகை பொதுவாக ஒரு மனிதனின் குணநலன்களை பற்றி கூறக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இருதய ரேகையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒருவரோட உள்ளங்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுண்டு விரலுக்கு சற்று கீழாக வெளிப்புற ஓரத்தில் தொடங்கி ஆள்காட்டி விரலை நோக்கி செல்லும் அடர்த்தியான ரேகை தான் இந்த இருதய ரேகை. இந்த இருதய ரேகை நல்ல நிறமாகவும் பின்னல்கள் இல்லாமலும் நேராகவும் ரேகைகளின் குறுக்கீடு இல்லாமலும் இருந்தால் அந்த நபர் ஆரோக்கியமான உடல் மனம் கொண்டவராகவும் சாந்தமான குணங்களை கொண்டவராகவும் இருப்பாங்க. இந்த இருதய ரேகை ஆள்காட்டி விரலின் அடிவரை நீண்டிருந்தால் அவர் அதிக காலமும் வாழக்கூடியவராகவும் நேர்மையானவராகவும் பிறர் மீது உண்மையான அக்கறை கொண்ட மனிதராகவும் இருப்பாங்க. இந்த ரேகை நடுவிரலின் அடிப்பகுதி வரை நீண்டிருந்தால் அந்த நபர் உடல் மன வலிமை மிக்கவராக இருப்பாங்க. போர்க்குணம் கொண்டவராகவும் ஆரோக்கியமான சந்ததியை பெறுபவராகவும் இருப்பாங்க. இருதய ரேகை மோதிர விரலின் அடிவரை மட்டுமே நீண்டிருந்தால் அந்த நபருக்கு சிந்தனை திறன் குறைவாக இருக்கும். சண்டை பிரியர்களாக இருப்பார்கள். தீய குணங்கள் எண்ணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆயுள் காலம் குறைவாக இருக்கும். ஒரு சிலருக்கு அபூர்வமாக இருதய ரேகை இல்லாமலோ அல்லது கண்ணுக்கு தெரியாத வகையில் மிக மெலிதாக இருக்கும். இப்படிப்பட்ட அமைப்பை கொண்டவங்க மிக கொடூர குணங்களை கொண்டவங்களாகவும் வக்கிர எண்ணங்களும் தீய செயல்களை புரியவர்களாகவும் இருப்பாங்க. இவை இருதய ரேகையை பற்றிய பொதுவான பலன்கள்.